ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் வெல்கம் டு ஈஸி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மாத்திரட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு ஒரு க்யூட்டான ஒரு பொருள் செய்ய போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த பொருள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ கிளார் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சேனல் பற்றி பார்த்துர்லாம் சேனலோட நேம் வந்து நிக்கின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இந்த சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர் குட்டி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் சயின்ஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் வீடியோஸும் நிறைய போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த சேனல்க்குள்ளார நீங்கள் போய் பார்க்கலாம் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பில்பட்டனும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனும் சூஸ் பண்ணிக்கோங்க வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் கம்பெனி இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நம்ம குட்டி சப்ஸ்கிரைபரை நாம் ஆதரிக்கணும் ஸோ அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட யூடியூப் சேனலையும் ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த மெயில் அடிக்கு உங்களோட சேனல் நேம் அண்ட் லிங்க்கை மெயில் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் வந்து காலியான மாத்திரை அட்டை எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நம்ம நாலு மாத்திரையோட அந்த இது இருக்கு இல்லையா மேல் பார்ட்டு அதை மட்டும் ரீயூஸ் பண்ண போகிறோம் இப்போ ஒன்று எடுத்து சைடில் இருக்கக்கூடிய எக்ஸட்ரா இருக்குதில்ல அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நீட்டாக ப்ளைனாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்த பின்னாடி அதை தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது நான் என்னோடய பாப்பாவோட பாசி மணி வந்து அருந்துருச்சு அதை எடுத்து வச்சுருந்தேன் என்னைக்காவது ரீயூஸ் பண்ணலான்ட்டு அதை இன்னைக்கு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அந்த கேப்சூலோட உள்ளார வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சிருக்கிறோம்லே அந்த சின்ன சின்ன பாசிமணி அது வந்து நம்ம அதில் போட்டுடலாம் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கிற மாதிரி போட்டுட்டு வச்சுக்கலாம் அடுத்தது நான் இன்னொன்று என்ன பண்ண போறேன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஏதாவது பிளாஸ்டிக் அட்டை இருந்தால் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஸ்டோனோட அட்டை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணி இந்த கேப்சூல் அந்த மணி இருக்குது இல்லையா அது போக மீதி இருக்கிற இடத்த எல்லாமே கவர் பண்ணிவிட்டேன் கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பிளாஸ்டிக் பேப்பரை ஒட்டிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி இதே மாதிரி நம்ம இன்னொன்னையும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா இயர்ரிங்ஸ் பண்ணுறதுக்கு அந்த இயர்ரிங்ஸ் மட்டும் இல்லையா அந்த இது எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து இப்போ நான் க்ளூஹன் வச்சு ஒட்டிக்க போகிறேன் கரெக்டாக பார்த்து விட்டுங்க நம்மளுக்கு எந்த இடத்துல தோடு போட்டால் கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நான் ஒட்டிட்டேன் இப்போ எக்ஸட்ராவாக சைடில் நீட்டிகிட்டு இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு அழகான இயர்ரிங்ஸ் நம்ம வேஸ்ட் திங்ஸ் வச்சு ரீயூஸ் பண்ணி அழகாக நம்ம இந்த இயர்ரிங்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் இதே இன்னும் கொஞ்சம் மாடர்னாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட்டு க்ளூனை வச்சு ரெண்டு பேர் வந்து அதில் ஒன்று இதில் ஒன்றா ஒட்டியிருக்கேன் பாருங்க எப்படி இருக்குன்னு அழகா இருக்குல்ல குட்டி குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி போட்டுவிட்டால் சூப்பராக இருக்கும் இது வந்து நான் அழகாக வந்து ஒரு கவர் பண்ணி வச்சுருக்கேன் பார்க்கவே அழகாக இருக்கா இதே மாதிரி நம்ம இன்னொரு செட் ஆஃப் இயரிங் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம குளூகன் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல இதுக்கு நான் வந்து த்ரீ டி அவுட்லைனர் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன் சேம் அதே மாதிரி ரெண்டு கேப்சூலோட அந்த மேல் கவர் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு அந்த டேப் மேலே அந்த கேப்சூல் கவர் இருக்கு இல்லையா அதை வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா ஆடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தது த்ரீ அவுட்லைனர் வந்து எடுத்து யூஸ் பண்ண போகிறேன் சேம் ரெண்டு கேப்சூல்லையுமே ஒரே மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறோம் நான் இன்றைக்கி மல்டி கவராக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக மூணு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக க்ரீன் அண்டு ஸ்கை ப்ளூ மிங்கிள் அந்த மாதிரி இருக்கும் அந்த ஷேட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஷேப் வந்து டிஃப்ரெண்டாக கொடுங்க ஒரே மாதிரி கொடுக்காமல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர் த்ரீ டி அவுட்லைனர் யூஸ் பண்ணுறேன் சேம் அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு ஹாப் ஃபில் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்க போகிறேன் நெக்ஸ்ட் வந்து கோல்டன் கலர் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டே இருங்க இப்போ நம்ம குட்டிஸ்க்கெலாம் நான் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு வந்துடுறேன் டேசிகா ஆலிஷா பவஸ்ரீ தாரிகா మానస భవదారణి మౌనిష నందిని కృత్తిక లక్షిత మధు నిశ దివ్య సబరి విశ్వతాశ్రీ మధుశ్రీ శర్మిళ ఆయుసేహం రేణుకా ప్రకతీస్ ఉదయ క్రీతి శ్రీకుటి సన్ముఖప్రియ హర్షిత గురుదేవ్ ధనుశ్రీ కావ్య నిడిక్యశ్రీ జనని మధివదని దబు షహానా அப்புறம் ஹர்சிகா எல்லா குட்டீஸ்க்கும் பெரிய பெரிய ஹேண்டங்குங்களா திறந்து நம்ம சேனல் பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா ஆல்ரெடி அது வந்து கம்மு தான் இல்லையா அதனால் எந்த க்ளூன்னும் யூஸ் பண்ணாமல் அது மேலே நான் வந்து பாலித்தீன் கவரை ஒட்டி அதுக்கு மேலே க்ளூ போட்டு அந்த இயர்ரிங்ஸ் மாட்டுற மாதிரி அந்த இது வந்து ஒட்டியிருக்கேன் இது நல்லா காயிட்டும் காஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா காஞ்ச பிறகு நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா நான் ஒரு மணி நேரம் வந்து வெயில் காய வச்சுட்டு எடுத்திருக்கேன் ஓரளவு நல்லா காஞ்சிருச்சு இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டேன் இப்போ நம்மளோட இயரிங்ஸ் அழகாக ரெடி ஆகிடுச்சு இது நம்மளுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு இயரிங்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஈஸி கிராஃப்ட் அண்ட் டாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் டேக் கேர் பை பாய் தேங்க்யூ